ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஏப்ரல் மாதம் 2024 எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமான கார்களை விற்று முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கார்கள் எது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏப்ரல் 2024 டாப் 10 கார்கள் எது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். 10வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகியுடைய ஈகோங்கிற கார். ஈகோ பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2024 12,060 கார்ல வந்து 10வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஈகோ காரை பொறுத்த வரைக்கும் MPV செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 7 இரண்டு விதமான சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த காரை கொடுத்துருக்காங்க. ஈகோ காரோடைய தமிழ்நாடு ஆன்ரோட் பிரைஸ்ங்கிறது 635,000 ஆரம்பிச்சு 781,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. ஈகோ கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19.71 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.78 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 80 BHP இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட குளோபல் என்கேப் கிராஷஸ் ரேட்டிங்கிறது 0. இதனால் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஒன்றுக்கும் உதவாத கார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 9வது இடத்த பிடிச்சிருக்கிற காருங்கிறது மாருதி சுசுகியோட எர்டிகாங்கிற கார். இதுவுமே ஒரு MPV செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு காரும் கூட. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2024 13,544 கார்களை விற்று 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காரினுடைய தமிழ்நாடு ஆன்ரோட் பிரைஸுங்கிறது 10,24,000 ஆரம்பிச்சு 16,04,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டை விற்றுட்டு இருக்காங்க. எர்டிகா காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய MPV செக்மெண்ட் கார்கள், அதாவது ஒரு 7-seat செக்மெண்ட் கார்களில் ஒரு அற்புதமான காருங்கிறது கண்டிப்பாக எர்டிகா கார் தான். இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ரீசேல் வேல்யூவாக இருக்கட்டும், மைலேஜாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக எர்டிகாங்கிறது ஒரு அட்டகாசமான ஃபேமிலிக்கு ஆப்ட் ஆகக்கூடிய ஒரு காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரோட ஃபியூல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லுமே இந்த கார் இப்போதை கொடுத்துட்டு இருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்க தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. எர்டிகா கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.51 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 20.3 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.11 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குறதுக்காக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 8வது இடத்த பிடிச்சிருக்கிற காருங்கிறது மாருதி சுசுகியோட பலினோங்கிற கார். பலினோ பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோவை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. பலினோ காரோடைய சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் 2024 14,059 கார்களை வச்சு 8வது இடத்த பிடிச்சிருக்காங்க. பலினோ காரோடைய தமிழ்நாடு ஆன்ரோட் பிரைஸுங்கிறது 783,000 ஆரம்பிச்சு 11,52,000 வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கார் எந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரை இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. பலினோ கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லயுமே இந்த கார் அவைலபிளா இருக்கு. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்ல இந்த கார் சுத்தமா கிடையாது. பலினோ கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.35 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 22.94 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 30.61 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குற இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 7வது இடத்த பிடிச்சிருக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகியோட ஃப்ரான்ஸுங்கிற கார். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2024 14,286 கார்களை வச்சு 7வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரினுடைய தமிழ்நாடு ஆன்ரோட் பிரைஸுங்கிறது 8,82,000 ஆரம்பிச்சு 15,87,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டை வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த ஆப்ஷன்லையும் இந்த கார் கிடையாது. ஃப்ரான்ஸ் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.79 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 22.89 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 28.51 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குற இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. 6வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காருங்கிறது ஒரு மிக முக்கியமான கார், அதாவது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திராவினுடைய ஸ்கார்பியோ என்னங்கிற கார். ஸ்கார்பியோனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஏப்ரல் மாதம் 2024 14,807 கார்களை வித்து 6வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காரினுடைய
தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பேஸுங்கிறது 17,17,000 ஆரம்பிச்சு 31,18,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன்ல இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன்லையும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய கிளியர் கட்டான மைலேஜ் நமக்கு இது வரைக்கும் ரிப்போர்ட்டாக கிடைக்கல. இருந்தாலும் யூசர்ஸ் சொன்ன ஒரு மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் அண்ட் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே உங்களுக்கு சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10.14 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே ஹைவே பொறுத்த வரைக்கும் 13.29 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு மைலேஜாக இருந்துகிட்டு இருக்கு. அதை டீசலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே எடுத்து பார்க்கும்போது யூசர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் 12.3 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே உங்களுக்கு ஹைவே பொறுத்த வரைக்கும் 16.23 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த காரில் அதிகமாக இருக்குது. ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கிற காருங்கிறது ஹிண்டனுடைய கிரேட்டாங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு காரும் கூட. ஹிண்டா கிரேட்டா பொறுத்த வரைக்கும் இந்த கார் என்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய செல்லிங் ரேஷியோவை கொடுத்துட்டுக்கூடிய ஒரு காராக இருந்துகிட்டு இருக்கு. இந்த காருக்கு கம்பீட் பண்ணக்கூடிய அளவில் நிறைய கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் ஆகியிருந்தாலும் எந்த காராலையும் இந்த கார் பீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஹிண்டா கிரேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2024 15,447 கார்களை விற்று ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸுங்கிறது 13,65,000 ஆரம்பிச்சு 25,25,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனும் இந்த கார் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலேயுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஹிண்டா கிரேட்டா கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.4 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.1 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.8 கிலோமீட்டர் பர் லிட்டர், டீசலுடைய ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் 19.1 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. நான்காவது இடத்த பிடிச்சிருக்கிற காருங்கிறது மாருதி சுசுகியோட டிசைர்ங்கிற கார். டிசைரை பொறுத்த வரைக்கும் 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய சிடான் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல சிடான் கார்களை மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசைர் காருடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காருடைய மைலேஜ், ரீசேல் வேல்யூ, இன்டீரியர் கம்ஃபோர்ட், சர்வீஸ் காஸ்ட், இதனுடைய அடிப்படையான காரணமாக தான் டிசைர் காரை மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிசைர் காரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2024 15,825 கார்களை விற்று நான்காவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. டிசைர் காருடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸுங்கிறது 7,78,000 ஆரம்பிச்சு 11,04,000 வரைக்கும் இப்போதைக்கு கண்டா வித்துட்டு இருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கொடுக்கல. டிசைர் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 22.41 கிலோமீட்டர் பர் லிட்டர், பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 22.61 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 31.12 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது இடத்த பிடிச்சிக்கிட்டு காருங்கிறது மாருதி சுசுகியோட பிரிசாங்கிற கார். பிரிசாவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2024 17,113 கார்களை விற்று மூணாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸுங்கிறது 9,83,000 ஆரம்பிச்சு 17,38,000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜியில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. பிரிசா கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 17.38 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 19.8 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 25.51 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது இடத்த பிடிச்சிக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகியோட வேகனாருங்கிற கார். வேகனாரை பொறுத்த வரைக்கும் டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட, கடந்த பல மாதங்களாக இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் முதல் 2 இடங்களுக்குள்ளே எப்படியாவது வந்து உட்காந்துகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு மிகப்பெரிய செல்லிங் ரிப்போர்ட்டை இந்தியன் கார் மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காராகவும் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. வேகனார் காரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2024 17,850 கார்களை வச்சு இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த காருடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸுங்கிறது 6,55,000 ஆரம்பிச்சு 8,73,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன்லையும் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. வேகனார் கார் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.35 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 25.19 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 34.05 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குற காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்குது.
இந்தியன் கார் மார்க்கெட்ல ஏப்ரல் மாதம் 2024 எண்ணிக்கையுடைய அடிப்படையில் அதிகமான கார்களை வந்து முதலாவது இடத்தை பிடிச்சிக்கூடிய கார் எது அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்தியன் கார் மேக்கரான டாட்டாவுடைய பஞ்சுங்கிற கார். ஒரு அற்புதமான கார், ஒரு மைக்ரோ எஸ்யூ செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு காராக இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் கம்ஃபர்ட், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ், ரீசேல் வேல்யூன்னு எல்லா விதத்திலையுமே இந்த கார் ஒரு அற்புதமான காராக இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே கடந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கார் டாப் நாட்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 2024 19,158 காரில் வந்து முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. டாடா பஞ்ச் காரனுடைய தமிழ்நாடு ஆண்ட்ராய்டு பிரைஸுங்கிறது 7,28,000 ஆரம்பிச்சு 12,64,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக வித்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இந்த கார் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பெட்ரோல் செஞ்சு ரெண்டு ஆப்ஷன்லையுமே இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும்தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக்கில் இந்த கார் சுத்தமாக கிடையாது. டாடா பஞ்ச் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 20.09 கிலோமீட்டர் பர் லிட்டர், அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் 18.8 கிலோமீட்டர் பர் லிட்டர், சிஎன்ஜியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 26.99 கிலோமீட்டர் பர் கிலோகிராம் மைலேஜ் கொடுக்குற இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.